ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி எட்டாவது ஞாயிறை நாம் கொண்டாட இருக்கிறோம் இன்றைய வாசகங்கள் நம் அனைவரையும் சிந்திக்க வைக்கும் மைய செய்தி கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நல் வாய்ப்புகளோடு அழைக்கிறார் கடவுளுடைய அழைப்பே ஒரு நல்ல வாய்ப்பு காட்ஸ் இன்விடேஷன் இஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ற மைய கருத்தை வலியுறுத்துகின்றன இன்றைய முதல் வாசகம் எசையா புத்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஆறிலிருந்து பத்து வரை உள்ள வசனங்கள் ஆண்டவர் நமக்கு ஏற்பாடு செய்கின்ற ஒரு விருந்தை பற்றியும் அது அறுசுவையான விருந்து அது மிகவும் சுவைமிக்கதும் அன்புமிக்கதும் நாம் அனைவரும் மகிழ்ந்து கொண்டாடக்கூடியதுமான விருந்து என்பதை பற்றி இருக்கிறது பிளிப்பியர்களது திருமுகத்திலே நாலாவது அதிகாரம் பனிரெண்டிலிருந்து பதினாலும் பத்தொன்பதிலிருந்து இருபதும் இந்த கடவுளுடைய அழைப்புக்கு நாம் தகுதியுள்ளவர்களாக நமக்கு தேவைப்படும் எல்லா கடவுள் நமக்கு தருகிறார் கடவுள் நம் தேவைகளை அறிந்து நமக்கு எல்லா நேரங்களிலும் உதவி செய்கிறார் அவருடைய அழைப்புக்கேற்ப வாழ ஆண்டவருடைய உதவி நமக்கு உண்டு என்பதை உறுதி செய்கிறார் மத்திய நற்செய்தி இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினாலு வரை இந்த நற்செய்தி பகுதியானது ஆண்டவர் இயேசு புனித வாரத்தில் அவர் எருசலேமிற்குள் வெற்றியின் அரசராய் புகுந்த பின்பு நிகழ்ந்த வெவ்வேறு நிகழ்வுகளில் ஒன்றாக இருக்கிறது ஆண்டவர் இயேசு இரையாட்சியை வேலைக்கு போகச் சொன்ன தந்தையின் இரு புதல்வர்கள் பற்றிய ஓமை வழியாகவும் கடந்த வாரம் கொடிய குத்தகைக்காரர்கள் செய்த கொடிய குத்தகைக்காரர்கள் ஓமை வழியாகவும் விளக்கிய ஆண்டவர் இன்று விருந்துக்கு அழைத்த அரசனுடைய ஓமை வழியாக நம்மை சிந்திக்க அழைக்கிறார் இந்த ஓமைகள் சொல்லும் உண்மை என்ன என்பதை நாம் அறிந்து ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அவருடைய இரையாட்சி எப்படிப்பட்டது ஆண்டவர் எல்லாரையும் அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ அழைக்கிறார் ஆண்டவர் யாரையும் அழைக்காமல் விடுவதும் இல்லை ஆண்டவர் எல்லாரும் மீட்கப்பட வேண்டுமென்று விரும்புகிறவராக இருக்கிறார் அவருடைய விருந்தில் நாம் அனைவரும் ஆதாமின் பிள்ளைகளாக ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் என்பதே கடவுளுடைய திட்டம் இதற்காக இறக்கமுள்ள இறைவன் செய்கின்ற எல்லா காரியங்களையும் நாம் தியானிக்க இன்றைய ஞாயிறு வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது மனித வாழ்வு வாய்ப்புகள் நிறைந்தது நிறைந்த ஒன்று வாய்ப்பு கதவை தட்டுகையில் திறக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் வரும் வாய்ப்புகளை நழுவ விடாது பயன்படுத்திக் கொள்கிறவர்களே வாழ்வை நிறைவாக அனுபவிக்கின்றனர் காலத்தோடு வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளாவிட்டால் நமது வாழ்வில் புலம்பலும் விரக்தியுமே மிஞ்சும் அழைப்பு என்பது நமது இல்லக்கதவின் கதவின் சத்தம் போன்றது எழுந்து சென்று கதவை திறப்பதற்கு பதில் அழைப்பு மணியை ஒரு தொந்தரவாக சத்தமாக பார்த்து வாய்ப்புகளை நழுவ விட்டவர்கள் வாழ்வின் வசந்தங்களை மட்டுமல்ல வாழ்வின் இனிமையே இழந்து போய் வாழ்கின்றனர் இன்றைய நச்சீதியில் வரும் ஓமை நமது புருவங்களை உயர் உயர்த்த செய்யும் ஒரு ஓமையாக இருக்கிறது கடவுளை இரக்கமுள்ளவராக காட்டுவதற்கு பதில் பழி வாங்குபவராக காட்டுவது போல் தோற்றம் அளிக்கிறது அரசின் ஏன் விருந்துக்கு அழைக்க வேண்டும் அழைப்பு ஏற்று விருந்துக்கு வந்தவர்களை ஏன் அரசன் புறக்கணிக்க வேண்டும் திருமண உடை அணியவில்லை என்றால் குடியா முழியப் போய்விடும் இந்த அற்ப காரணத்திற்காக விருந்தில் அமர்ந்திருந்தவர்களை விரட்டி விரட்டியடித்து வெளியே தூக்கி போடுவது எவ்வளவு அபத்தமானது அவ்வளவு குடியவரா கடவுள் என்று நாம் உள்ளங்களில் பல கேள்விகள் எழுந்திருக்கும் நற்செய்தியை வாசிக்க கேட்டபோது சி எஸ் லூயிஸ் என்ற பெரிய இறையியலாளர் தனது த கிரேட் டிவோர்ஸ் என்னும் நூலில் மோட்சத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலான தேர்வை மோட்சமா நரகமா என்ற முடிவை முற்றிலும் மனிதனே தேர்ந்தெடுக்கிறான் அந்த தேர்வு முற்றிலும் மனிதனின் கையில்தான் உள்ளது என்கிறார் இது ஓரளவு இக்கதையின் செய்தியை புரிந்து கொள்ள உதவுகிறது நாம் அனைவரும் இரையாட்சிக்கு அழைக்கப்படுகிறோம் அந்த அழைப்புக்கேற்ற புண்ணியம் புனிதமிக்க வாழ்வு வாழ்வது அழைப்பை ஏற்றவர்களின் கடமையாகும் திருப்பலி விருந்து விண்ணக இறையாட்சி விருந்தின் முன்சுவை பெரியவியாளன் பெரிய வெள்ளிக்கிழமையில் இயேசு நமக்கு வழங்கிய வாழ்வழிக்கும் அவருடைய உடலும் ஆகிய அந்த விருந்து கொண்டாட்டம் தான் திருப்பலி கல்வாரி நற்கருணை விருந்தின் தொடர்ச்சியாகவும் கல்வாரியின் தொடர்ச்சியாக திருப்பலி இருக்கிறது இரையாட்சி விருந்துக்கு நாம் அனைவரும் அழைக்கப்பட்டவர்கள் இந்த அழைப்புக்கேற்ற புனிதமிக்க வாழ்வு வாழ்கிறோமா புனிதமிக்க வாழ்வு நம்மை வானக விருந்தில் பங்கெடுக்க தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறது இதுவே ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி எட்டாவது ஞாயிறு நாமக்கு விடுக்கும் சிறப்பான அழைப்பாக இருக்கிறது அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற நம் முன்னோர்களின் வாக்கின்படி அந்த இளைஞன் ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு ஓடிச் சென்றான் ஊர் மக்கள் அனைவரும் அவன் திரும்பி வராததால் அவன் காணாமல் போய்விட்டான் அவன் செத்து போயிருக்கலாம் இல்லை என்றால் இது வரை தொடர்பிலே இல்லாமல் இருப்பானா என்று அவனை தேடுவதையே குடும்பத்தாரும் ஊர் மக்களும் விட்டுவிட்டார்கள் சில ஆண்டுகள் கழித்து பெரும் செல்வம் திரட்டி கொண்டு நாடு திரும்பினான் அந்த இளைஞன் அந்த இளைஞனுடைய பெயர் குவான் தன்னை தன் குடும்பம் உறவினர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா தன்னை எதிர்பார்த்திருக்கிறார்களா என்று அறிய ஒரு நாடகம் போட்டான் ஹி பிளேட் எ ட்ரிக் பழைய கிழிந்த ஆடையுடனும் அழுக்கு படிந்த முகத்துடனும் தனது மூத்த அண்ணன் வீட்டிற்கு சென்று அண்ணா நான் காணாமல் போன உனது இளைய தம்பி குவான் பல ஆண்டுகளுக்குப் பின் வீட்டிற்கு வந்துள்ளேன் நான் ஒன்றுமில்லாத நிலையில் அன்னக்காவடியாயிருக்கிறேன் நான் உன்னுடைய உனது வீட்டில் தங்கி உன்னோடு வாழலாம் என்றிருக்கிறேன் என்று கேட்டான் அண்ணன் தம்பி எனது வீட்டில் நீ தனியாக தங்குவதற்கு தனி அறை இல்லை நீ வேறு இடம் தங்குவதற்கு பார்த்துக்கொள் என்று கூறி அனுப்பிவிட்டான் அதுபோலவே உறவினர்கள் நண்பர்கள் ஊர்க்காரர்கள் செய்துவிட்டனர் சில நாட்களுக்கு பின் குவான் தனது செல்வங்களுடனும் விலை உயர்ந்த காரில் ஊருக்கு வந்தான் அவனுக்கு பல பணியாளர்கள் இருந்தார்கள் அவனுடன் பணி பணியாளர்களும் நண்பர்களும் வந்தார்கள் ஊரிலேயே பெரிய அரண்மனை போன்று இருந்த வீட்டையும் விலை கொடுத்து வாங்கினான் அவனை புறக்கணித்த அண்ணன் உறவினர்கள் நண்பர்கள் குவான் இவ்வளவு பெரியவனா பெரிய பணக்காரன் என்று தெரிந்திருந்தால் இவ்வளவு செல்வங்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான் என்பது தெரிந்திருந்தால் அவனை ராஜ மரியாதையுடன் என் இல்லத்தில் ஏற்றுக்கொண்டிருப்பேன் என்று கூறி வருத்தப்பட்டனர் ஆனால் அதற்கான காலம் கடந்துவிட்டது குவானின் அன்பை பெறுவதற்கான அழகான வாய்ப்பை இழந்துவிட்டோமே என்று அவனுடைய அண்ணனும் அண்டை விட்டாரும் ஊர்க்காரர்களும் வருந்தினார்கள் நாம் இறக்கும் தருவாயில் நாம் உயிர் விட்ட நிலையில் கடவுள் கொடுத்த ஒரு அருமையான வாழ்வை அவரை தேடுவதிலும் அவரை காண்பதிலும் அவருடைய பேரன்பை புரிந்து கொள்வதிலும் அவருக்கு ஏற்ற புனித வாழ்வு வாழ்வதிலும் வாழத் தருவறி நான் இப்படி கொடிய நரக வேதனையில் வீழ்ந்து விட்டேனே என்று வருந்து என்ன பயன் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி அந்த வாய்ப்பை நாம் முழுமையாக பயன்படுத்தி அந்த வாய்ப்பில் வெற்றி பெறுவதற்கு நம்மையே நாம் தயாரித்துக் கொள்வது போன்றதுதான் கிறிஸ்தவ வாழ்வு இந்த திருமண விருந்து கதையின் கதை கடவுளின் அழைப்பையும் அதற்கேற்ற மனிதனின் தகுதிய தகுதி வாய்ந்த தயாரிப்பையும் விளக்குகிறது அரசன் தன் மகனின் திருமண விருந்துக்கு அனைவரையும் அழைக்கிறான் ஆனால் யாரையும் கட்டாயப்படுத்தவோ கெஞ்சவோ இல்லை அழைக்கப்பட்டவர்கள் நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் வருகிறோம் என்றும் வர முடியாது என்றும் பதிலளிக்கின்றனர் அதேவேளை தங்களின் பதிலுக்கேற்ற விளைவை அழைப்பை ஏற்றும் அந்த திருமண விருந்துக்கு விருந்தை புறக்கணித்தவர்கள் அழைக்கப்பட்டவர்களுக்கான தனிச்சிறப்பை அறிய தவறியவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பை நீ நிராகரிக்கவே அழைப்பை வரவேற்கும் பிறரை அழைக்கும் கட்டாயத்துக்கு அரசன் தள்ளப்படுகிறான் சந்தையில் வீதியில் வாழும் விவசாயிகள் ஏழைகள் பிச்சைக்காரர்கள் நோயாளிகள் அரசனின் அழைப்பை ஏற்று திருமண விருந்து அறையை நிரப்புகின்றனர் திருமண ஆடை அணிந்து வந்தவர்கள் தங்கள் ஏற்றுக்கொண்ட அழைப்பை ஏற்ற தயாரிப்புடன் வந்துள்ளதை கண்ட அரசன் மகிழ்ந்து அவர்களோடு மகிழ்கிறான் மத்திய நற்செய்தியாளர் திருமண உடை அணிந்து விருந்தில் கலந்து கொள்வதை ஒரு நீதியின் செயலாக எ டீட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் என்கிறார் திருமண உடை அணியாததை ஏற்ற அழைப்பை செயலில் காட்டத் தவறியது செயல் என்கிறார் அழைப்புக்கேற்ற தயாரிப்பை செயலில் காட்டாததே திருமண விலிருந்து வெளியேற்றப்பட்ட தண்டனைக்கான காரணமாகும் இந்த தண்டனை அரசனால் வழங்கப்பட்டதல்ல தான் ஏற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ப செயல்படாதவர் தன் மீது வருவித்துக் கொண்ட தண்டனையாகும் இட் இஸ் அ செல்ஃப் இம்போஸ்ட் பனிஷ்மெண்ட் ப்ரிப்பேர்ட் இன்வைட்டட் பை த கிங் இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவரின் மலையில் அறுசுவை உணவுகள் ஏராளமாய் உள்ளன அதில் கலந்து கொள்ள இறைவாக்கினர் அழைக்கிறார் இவ்விருந்தில் கலந்து கொள்பவர்களின் கண்ணீர் துடைக்கப்பட்டு அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவர் கடவுள் அவர்களின் சாபங்களை களைந்து அவர்களை மீட்கும் கடவுளாக தம்மை வெளிப்படுத்துவார் சாவு அளிக்கப்பட்டு மீட்பு வெளிப்படும் என்று கூறப்படுகிறது ஆக நற்கருணை விருந்து கல்வாரி விருந்து நம் அனைவரையும் சாவிலிருந்தும் பாவத்திலிருந்தும் மீட்கும் கடவுள் அளிக்கும் விருந்தாக இருக்கிறது இதை உணர்ந்தே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் ஞாயிறு திருப்பலியை திருப்பலியை நம் வாழ்வழிக்கும் விருந்தை நாம் பெறுகின்ற ஆராதிக்கின்ற அற்புதமான தருணமாக கருதுகிறோம் ஐந்து மணிக்கும் ஆறு மணிக்கும் அதிகாலையில் எழுந்து நாம் ஆலயங்களுக்கு செல்வது நாம் தூங்குகின்றதை அல்லது ஓய்வெடுக்கும் நேரத்தை வீணாக்குவதல்ல திருப்பலியின் உயர்வை உணர்ந்ததாலேயே இன்றைய இரண்டாவது வாசகத்தில் புனித பௌரடியார் தான் கடவுளின் அழைப்பை ஏற்று அதற்கேற்ப சொல்லாலும் செயலாலும் வாழ்வதால் பசியோ தாகமோ என்று நிறைவாக வாழ்கிறேன் என்கிறார் இசையா இறைவாக்கி வார்த்தைகள் புனித பௌரடியாரின் வாழ்க்கையில் நிறைவேறுவதாகவே நான் பார்க்கிறேன் இன்றைய நற்செய்தியில் வரும் திருமண விருந்து ஓமையில் ஒரு அரசன் தன் மகனின் திருமண விருந்திற்கு பணக்காரர்கள் அதிகாரிகள் மதிப்பு அழைத்து திருமண விழாவை நீண்ட நாள் நினைவு நிற்கும் ஒன்றாக கொண்டாட விரும்பினான் ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யாரும் வரவில்லை அரசன் ஓர் அதிரடியான யாரும் கண்டிராத முடிவை மேற்கொண்டு ஆண்டிகள் பிச்சைக்காரர்கள் ஏழைகள் ஊழியர்கள் விவசாயிகள் மீனவர்கள் என்ற அனைத்து வகையினரையும் விருந்துக்கு கூட்டி வர பணியாளர்களை அனுப்புகிறான் இந்த அழைப்பு வித்தியாசமானது அதிரடியானது ஆனால் இந்த அழைப்பில் ஒரு புதிர் உள்ளது பாவிகள் நீதிமான்கள் தகுதியற்றவர்கள் தகுதியுள்ளவர்கள் என அனைவரையும் கடவுள் தன் அருள் நிலைக்கு தன்னுடைய ராஜ்யத்திற்குள் அழைக்கிறார் என்பது முதல் உண்மை ஆனால் அனைவரும் விருந்தில் பங்கெடுக்க அனுமதிக்கப்படவில்லை என்பது கசப்பாக தெரிகிறது இறையரசு அனைவருக்குமானது என்றாலும் அதற்கான அழைப்பை ஏற்பதில் கிறிஸ்தவ சீடத்துவத்தின் பொறுப்பையும் சவாலையும் நாம் கண்டுணர்ந்து அதை நிறைவேற்ற வேண்டும் திருமண விருந்துக்கு அனைவரும் அழைக்கப்பட்டாலும் திருமண விருந்தில் பங்கெடுக்க திருமண உடை அவசியம் திருமண உடை மறு உலக வாழ்வை குறிக்கும் எச்சரிக்கை அடையாளம் இவ்வுலக வாழ்வில் நமது வாழ்வை புனிதமிக்க வாழ்வால் அணி செய்ய வேண்டும் என்பதே அந்த எச்சரிக்கை திருச்சபை உறுப்பினராக இருப்பதே இரையரசின் உறுப்பினராவதற்கு உத்தரவாதம் என்று நினைத்தால் நாம் தவறு தவறு செய்தவர்களாகிவிடுவோம் அரசனால் அழைக்கப்பட்ட விருந்தினர்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் முகுதல் வகையினர் விருந்துக்கான அழைப்பை ஏற்றுக்கொண்டு விருந்து நாளில் தங்களின் சொந்த வேலைகள் காரணமாக அழைப்பை ஏற்க விருந்தை புறக்கணித்தவர்கள் இரண்டாவது வகையினர் அழைப்பை ஏற்று கொண்டவர்கள் திருமண விருந்திற்கு திருமண உடையின்றி வந்தவர்கள் பொறுப்பற்றவர்கள் தகுந்த தயாரிப்புடன் வர தயாரியவர்கள் அழைத்தவர் எந்த நாட்டு அரசர் என்னை பாதுகாத்து எனக்கு வேண்டியதையெல்லாம் செய்கிறவர் அவரே என்னை மதித்து அழைத்திருக்கும் போது அழைப்புக்கான மதிப்பை கொடுக்க வேண்டாமா மூன்றாவது வகையினர் அரசரின் அழைப்பை ஏற்று அதற்கேற்ப தகுந்த தயாரிப்பான திருமண உடையணிந்து விருந்துக்கு வந்தவர்கள் முதல் வகையினர் திருமண விருந்தை புறக்கணித்ததால் பாவிகள் ஆகிவிடுவதில்லை தங்களது கடமைகளை பணிகளை செய்வது நல்லது என்றாலும் நமது அன்றாட வேலைகள் கடமைகள் ஆண்டவரின் நற்கருணை விருந்தில் நாம் பங்கெடுக்கும் மகிழ்ச்சியை அறிய முடியாத அளவிற்கு நம் கண்களை மறைக்கும் என்றால் ஆக்கிரமிக்கும் என்றால் நமது பணிகளே நமது அன்றாட வேலைகளே நாம் மீட்படைய நமக்கு தடை மாறலாம் ஏனெனில் த குட் டீட்ஸ் மே பிகம் தி எனிமிஸ் த எனிமி ஆஃப் த பெஸ்ட் என்பார்கள் இவர்கள் திருப்பலி விருந்தில் பங்கெடுக்காததால் தாங்கள் எவ்வளவு பெரிய கொடையை இழக்கிறோம் என்று அறியாத அப்பாவிகள் இரண்டாம் வகையினர் திருமண உடை அணியாதவர்கள் உடலளவில் வயிற்றை நிரப்ப மட்டும் விருந்துக்கு வந்தவர்கள் இவர்களின் உள்ளம் அங்கே இல்லை இவர்கள் முழு அர்ப்பணிப்பும் உறுதியும் அற்றவர்கள் இட் இஸ் பெட்டர் விருந்தும் அனைவருக்கும் ஆனதென்றாலும் திருமண உடையணிந்து விருந்துக்கு செல்வது அழைக்கப்பட்டவர்களின் கடமையாகும் இவர்களை போன்றவர்களைத்தான் திருப்பலியின் அருமை அறியாது தகுந்த தயாரிப்பு இல்லாமல் கலந்து கொள்பவர்கள் இந்த திருமண விருந்து ஓமை திருப்பலியின் மகிமையை உணராது ஞாயிறு திருப்பலியையும் தவிர்த்துவாளும் அன்றாட வேலைகளையும் நாம் சம்பாதிக்கும் பணத்திற்காக அர்ப்பணிக்கின்ற அற்பர்களை குறிக்கின்ற கிறிஸ்தவர்களுக்கான சரியான பாடத்தை கொணர்கிறது வாழ்வில் மகிழ்ச்சியை தவறவிட்டவர்கள் இவர்கள் நற்கருணை விருந்தை தயாரித்து வழங்கும் இயேசுவின் அழைப்பை ஏற்று தகுந்த தயாரிப்புடன் திருப்பலிக்கு வருபவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை புனித பௌலடியார் குலோசியர்கள் திருமுகம் மூணு பதினாலிலே அனைத்துக்கும் மேலானது அன்பையே கொண்டிருங்கள் அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள் அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும் என்கிறார் திருப்பலி விருந்தில் பங்கெடுக்க கடவுள் விழுக்கும் அழைப்பை பல காரணங்களுக்காக ஒருவர் ஒருவர் இழக்கக்கூடும் கிறிஸ்தவ வாழ்வு குறித்து அதன் மேன்மையை உயர்வை திருவருட்சாதனங்களின் முக்கியத்துவத்தை திருப்பலியின் கிறிஸ்தவ வாழ்வின் மையம் என்பதை உணராததுதான் முக்கியமான காரணம் இது விவசாயம் நடைபெறும் காலம் ஆகவே கிறிஸ்தவர்கள் மிகவும் எளிதாக ஞாயிறு திருப்பலிக்கு செல்ல மாட்டோம் என்று நடவு இருக்கிறது நாற்றங்கால் நாற்று பறிக்கிறோம் மண்ணு வெட்டப் போகிறோம் என்று கூறியும் எங்களுடைய உறவினருடைய திருமணத்திற்கு செல்கிறேன் ஆகவே ஞாயிறு திருப்பலிக்கு நான் போக முடியாது என்றும் நாம் திருப்பலிக்கு போகாததற்கு பல காரணங்களை சொல்லி நம்மை நியாயப்படுத்த பார்க்கிறோம் தங்களின் செயல்களை நியாயப்படுத்த கடவுள் என் சூழ்நிலையை புரிந்து கொள்வார் பங்குசாமியாருக்கு என்ன தெரியும் மூணு வேளையும் அவருக்கு உணவு இருக்கிறது ஆகவே எங்கள் கஷ்டத்தை புரிந்து கொள்ளாமல் எங்களை திட்டுகிறார் திருப்பலிக்கு வரவில்லை என்றெல்லாம் பங்கு சபிக்கின்ற பங்கு மக்களும் இருக்கிறார்கள் நமது அறியாமையை புரிதலற்ற பரிதாப கிறிஸ்தவ வாழ்வை கடவுளுக்கு கையூட்டாக நாம் வழங்கி சமாதானம் செய்து கொள்ள முயல்கிறோம் நமது வேலைகளை நிறைவேற்ற ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரமும் வாரத்தில் ஏழு நாட்களும் வருடத்தில் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாளுக்களும் இருக்கிறதே நம்மை காக்கும் கடவுளுக்காக வாரத்தில் ஒரு மணி நேரம் ஒதுக்கி ஞாயிற்றுக்கிழமைக்கு திருப்பலிக்கு செல்லாது செல்லாதவர்கள் கடவுளை புறக்கணிக்கின்றவர்கள் கடவுள் வேண்டாம் என்று வாழ்கிறவர்கள் என்று சொல்லாமல் வேறு எப்படி செய்ய முடியும் புனிதமிக்க வாழ்வே இறையரசு விருந்தில் பங்கெடுக்க ஏற்ற தயாரிப்பு என்றால் முதலாவது சுறுசுறுப்பான பணி செய்ய நல்ல மூளையையும் நல்ல சுகத்தையும் உழைக்க நல்ல கைகால்களையும் மற்றும் இரக்கம் கருணையுடன் அன்பு செய்ய நல்ல இதயத்தையும் நாம் இறைவனிடம் வேண்ட வேண்டும் இரண்டாவது இறை வார்த்தையை தொடர்ந்து வாசித்து நற்கருணை விருந்தில் பங்கெடுத்து அருள் வாழ்வில் வளர வேண்டும் மூன்றாவது தவறும் போதெல்லாம் ஒப்புரவு அருளடையாளத்தை நாம் நாடி சென்று நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் செய்ய வேண்டும் வீண் பெருமை மகிமையை நாடாது வாழ வேண்டும் இதுவே புனிதமிக்க கிறிஸ்தவ வாழ்வு இதற்காகவே நாம் அழைக்கப்படுகிறோம் இந்த புனிதமிக்க வாழ்வே நமக்கு மீட்பை உறுதி செய்யும் கிறிஸ்தவர்களாக நல்ல மனிதர்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ள நமக்கு இன்றைய நற்செய்தி ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது இந்த அழைப்புக்கு ஆமேன் என்று கூறி அதை செயலில் நிறைவேற்றாதவர்கள் விருந்திலிருந்து வெளியேற்றப்படுவர் அவமதிப்புக்குள்ளாவர் இந்த கடவுளின் அழைப்பை தொடர்ந்தும் நிலையாகவும் ஆமேன் என்று ஏற்று அதை தங்களின் புனிதமிக்க வாழ்வால் அன்பு மற்றும் நற்செயல்கள் வழியாக செயல்படுத்த முயல்வதே அழைப்பை முறையாக ஏற்றுக்கொண்டதற்கான அர்த்தமாகும் அழைக்கப்படும் அனைவரும் அழைப்பை ஏற்பதில்லை அழைப்பை ஏற்ற அனைவரும் அழைப்புக்கேற்ற வாழ்வதும் இல்லை இன்றைய நற்செய்தியின் இறுதி வரிகள் நியாயமற்றது போல நமக்கு தோன்றலாம் வீதியில் நின்றவர்களை விருந்துக்கு அழைத்த அரசன் திருமண உடையுடன் விருந்தில் பங்குகொள்ள கொள்ள எதிர்பார்ப்பது முறையா விருந்துக்கு வந்த சாமானியர்களில் ஒருவரை தவிர மற்ற அனைவரும் திருமண உடைந்த உடை அணிந்து தகுதியுடன் வந்திருந்தனர் அழைப்பை ஏற்ற அனைவரின் இந்த ஒருவர் மட்டும் பொறுப்பற்றவராக எந்த தயாரிப்பும் இன்றி திருமண விருந்திற்கு வருகிறார் அவரை அரசன் சுட்டிக்காட்டி அவனை வெளியே தூக்கி போடச் சொல்லும்போது அவன் செய்த தவத்தை அவன் உணர்ந்ததன்தான் அவன் அரசனுக்கு எதிராக அவன் எந்தவித காரணத்தையும் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறான் ஆக நம்முடைய கடைசி நாளில் நம்முடைய இறுதி நாளில் நம் தீர்ப்பு நாளில் கடவுள் நமக்கு முன்பாக வைக்கும் நம் குற்றங்களை நம்முடைய புனிதமிக்க வா புனிதமற்ற வாழ்க்கையை ஞாயிற்று திருப்பலியை கூட கண்டுகொள்ளாமல் நாம் வாழ்ந்த வாழ்க்கையை அஞ்ஞானிகளாய் மற்றவர்களைப் போல கடவுளை தேடாது கிறிஸ்தவன் என்பதன் மகிமையை உணராது வாழ்ந்ததற்காக கடவுள் நம் மீது சுமத்தும் குற்றங்களைக் கண்டு நாம் வாயடைத்து நிற்கின்ற நிலையை குறிக்கிறது இவர் உடல் பசியாற்று விருந்துக்கு வந்தவர் அழைத்தவரை உள்ளத்தால் மகிமைப்படுத்த வரவில்லை திருமண விருந்துக்கான அழைப்பை பெற்ற அனைவருக்கும் திருமண விருந்துக்கான உடை அணிந்தே செல்ல வேண்டும் என்று நன்றாக தெரியும் தெரிந்தே திருமண உடையின்றி விருந்தில் அவன் மட்டும் பங்கெடுக்க முயற்சிக்கிறான் நாம் பங்கெடுக்கும் திருப்பலி நற்கருணி விருந்து உன்னதமானது திருவழிபாடு புத்தகம் பத்தொன்பது ஏழிலே ஆட்டுக்குட்டியின் திருமண விழா வந்துவிட்டது மணமகளும் விழாவுக்கு ஆயத்தமாய் இருக்கிறார் என்று யோவான் திருப்பலி விருந்தின் மேன்மையை விளக்குகிறார் கடவுள் தம்மையே வாழ்வழிக்கு உணவாகவும் பானமாகவும் பந்தியாகவும் திருமண வீட்டாராகவும் காட்டுகிறார் நம்மை படைத்து காத்து மீட்ட கடவுளின் திருவிருந்தின் அறுசுவையை அருந்தி திருப்பலி விருந்தில் தகுந்த தயாரிப்புடன் கலந்து கொண்டு திருப்பலியில் நாம் பெரும் நற்கருணையாக வாழ இயேசுவின் திருவிருந்து நம்மை இயேசுவாகவே மாற்றும் என்பதை உணர ஞாயிறு திருப்பலியின் கடன் திருநாளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து திருப்பலிக்கு நாம் திரண்டு வருவோம் குடும்பமாக வருவோம் நம்மை காத்த கடவுளை வாரம் முழுவதும் நம்மை வாழ வைத்த தேவனை நாம் வாழ்த்தி போற்றி அவருடைய வரங்களை பெற்று நற்கருணையின் வல்லமை பெற்றவர்களாய் அடுத்த வாரத்திற்குள் அடியெடுத்து வைப்போம் நல்ல தேவன் நம் அனைவரையும் அழைத்த தேவன் அழைப்பு கேட்க வாழ்வு வாழ நம் அனைவரையும் நல்ல மனநிலையையும் நல்ல சிந்தனையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு லாவ் Any opportunity missed is missed forever. God bless you.